ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். நான் தான் உங்கள் ரஞ்சனா. இது வரைக்கும் நான் ஃபேஸ் இன்ட்ரோ காட்டி எந்த வீடியோவும் போடலை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபேஸ் இன்ட்ரோ காட்டி. நான் லாஸ்ட்டாக என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் நடக்கிற எக்ஸிபிஷன் பற்றி ஒரு பிளாக் ஒன்று போட்டிருந்தேன். அதில் என்னோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் காட்டி ஃபேமிலி பற்றி சொல்லியிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருந்து நம்ம பொங்கல் ஸ்பெஷல் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷலான சக்கரை பொங்கல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை நம்ம லைட்டாக வறுத்துக்குவோம். கலர் மாற அளவுக்குலாம் வறுக்க வேணாம், ஜஸ்ட்டு சும்மா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு நான் 5 டம்ளர் மொத்தமாக தண்ணி சேர்க்கணும். நான் 3 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் பாலும் சேர்க்க போகிறேன். நீங்கள் 4 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பொங்கலுக்கு. ஸோ நான் அதனால 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன், 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு பொங்கல் வந்து நல்லா குறைவாக வரணும்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கணும். ஸோ அதனால் 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, எல்லாமே கலந்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். விசில் போட்டு ஒரு 6-7 விசிலுக்கு வச்சிடலாம். ஏன்னா நமக்கு சாதம் வந்து நல்லா குழையணும் பொங்கலுக்கு. ஸோ 6-7 விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 7 விசில் வச்சேன், 7 விசில் முடிஞ்சு போச்சு, கேஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரைஸ் நல்லா குழஞ்சிருச்சு. இதை நம்ம கரண்டிலேயே வந்து நல்லா இப்படி மசித்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம மசிக்க முடியாது. ஸோ முன்னாடியே நீங்கள் நல்லா மசித்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1 டம்ளர் ரைஸுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்து அது தூசி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம் நம்ம. ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும். கூட கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக போதுனாலும் உங்களுக்கு கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடியில் கூட லைட் லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு, அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பொங்கல் கூட இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருந்தால் தான் ஆறும்போது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும், இல்லைன்னா ரொம்ப இறுகிடும் பொங்கல். உங்களுக்கு நெய் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பொங்கல் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தான் சேர்த்தேன் வெல்லம். நீங்கள் 2 டம்ளர் சேர்க்கும் போது இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும், அதே மாதிரி பொங்கல் கலரும் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற பிரசாத பொங்கல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிபத்திரியும் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கோங்க. நம்ம கோவிலில் நம்மளுக்கு கொடுக்குற பிரசாத மாதிரியே இருக்கும் பொங்கல். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பொங்கல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.